ஓகே ஒரு அற்புதமான வகுப்பில் இருக்கீங்க. அதுவும் குறிப்பாக வந்து இந்த ஆலய தத்துவம் அதோட நம்மளுடைய சித்தர்கள் கொடுத்த அந்த ரகசியம் ஆலயங்கிறது எப்படி இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகுது, நம்ம உடலுக்கு எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது சித்தர்கள் கொடுத்த தத்துவம். திருமந்திரத்தில் அதுக்கு தனியாக சாப்டர் இருக்குது. திருமந்திரம் வந்து ஒம்பது தந்திரங்கள் இருக்குது. ஒம்பது தந்திரமே வந்து நம்மளுடைய ஆன்மீக பயணத்துக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக திருமந்திரம் கொண்டு போகும். உதாரணத்துக்கு முதல் தந்திரம் நம்மளுடைய இறைவன் தத்துவம் எப்படின்னு பேசுவோம், சைவ சித்தாந்தத்துக்கு பேசுவோம். உதாரணத்துக்கு பதி பசு பாசம் என்ன, இறைவன் யார், கடவுள் யார், அதனால் பதி யார், ஆன்மனா என்ன, பிரபஞ்சனா என்ன. நம்மளுடைய சிஸ்டம் வந்து ஒரு மெடிக்கல் அல்லது ஒரு சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா ஒன்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்தாலஜி தெரியல, எத்தனை பேர் கேட்டுருக்கீங்க, எல்லா கேட்டுருக்கீங்களா ஒன்தாலஜின்னு, சயின்ஸ் ஆஃப் ஒன்தாலஜி. ஒன்தாலஜி அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது தான், காரணமின்றி காரியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆங்கிலத்தில் வந்து ஒன்தாலஜின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு கடவுள்னு ஒன்று இருக்குன்னா எதுக்கு இருக்கணும், கேள்வி கேட்கணும். ஆன்மானா இருக்குன்னா எதுக்கு இருக்கணும், இந்த பிரபஞ்சம் இருக்குன்னா எதுக்கு இருக்கணும், இப்படின்னு இந்த எக்ஸிஸ்டன்ட்க்கு ஒவ்வொன்றுக்கும் கேள்வி கேள்வி கேட்டு கேட்டு நம்மளுடைய சித்தர்கள் அந்த மாதிரி கேள்வி கேட்க வச்சாங்க. நம்மளை சித்த அந்தம்னு சொன்னாங்க. சித்தம்னா அந்த அறிவை பயன்படுத்தி கேளு, எதையுமே கேட்காமல் இருக்காது அப்படிங்கிறது தான். அதுக்கு ஆங்கிலத்தில் பேர் ஒன்தாலஜி. அந்த ஒன்தாலஜி சிஸ்டம் வந்து நம்மளுடைய சித்தர்களுடைய பாடல்கள் இருக்கும். அது ஒரு குறிப்பாக திருமந்திரத்தில் இருக்கும். அதனால் இந்த ஃபஸ்ட் சாப்டரில் இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டு கடவுள்னா யாரோ அவரோட இயல்பு என்ன, ஆன்மானா என்ன, அப்படி இதான் எதுக்கு எப்படி ஒன்று ஒன்று கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற எல்லாம் முடிச்சுவார். ரெண்டாவது தந்திரத்தில் ஹிஸ்ட்ரி பேசுவார். தான் எப்படி கற்றுக்கிட்டேன், எப்படி வந்து தட்சிணாமூர்த்திக்கு கீழே சனாதன குமரர்கள் வந்து இருந்தாங்க, அவங்களோட இவரும் எப்படி நாலு பேர் இருந்தாங்க, மொத்தம் எட்டு பேரில் வந்து அவர் பதஞ்சலி வியாக்கண பாரதர் அகத்தியார் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவங்க கற்றுக்கிட்டாங்க, அதுக்கு பிறகு அவங்களுக்கு கீழே எத்தனை சீடர் உருவானாங்க, உலகம் முழுதும் எப்படிலாம் போனாங்க, எல்லா நாட்டுக்கும் போயிருக்கிறாங்க, சைனாவுக்கு போயிருக்காங்க, ரஷ்யாவுக்கு போயிருக்காங்க, மிடில் ஈஸ்ட் போயிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்க போனோம், அவங்க ஒரு ஒருத்தரும் ஒரு டியூட்டி எடுத்துட்டாங்க, அந்தந்த லாங்குவேஜ் பேசுவாங்க, சீனா போனால் சீன லாங்குவேஜ் பேசுவாங்க. இப்போ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னை நன்றாக படைத்தன இறைவன் தன்னை நன்றாக தமிழ் செய்வார். என் டியூட்டி தமிழ், பதஞ்சலியோட டியூட்டி வந்து சான்ஸ்கிரிட் வடமொழி. அதே மாதிரி காலங்கி திருமூலரோட இன்னொரு சீடர் காலங்கி அவரோட டியூட்டி வந்து சைனா, அங்கே போயிட்டு சைனா தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னொரு சித்தர் யாக்கோப் சித்தர்னு அவரோட டியூட்டி வந்து அரபு மொழி. இப்படி எல்லா நம்மளுடைய சித்தர்கள் தான் உலகம் முழுதும் போயிட்டு அந்தந்த இடத்துல அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி யான் பெற்ற இன்பம் பெருக வையகங்க மாதிரி எல்லாத்தையும் சொன்னாங்க. இதை அப்படியே சீக்வன்ஸ் பண்ணி வந்துருவார் அந்த ஹிஸ்ட்ரி. அப்படி நம்மளுடைய ஹிஸ்ட்ரி எப்படி தான் அவங்க சித்தர்கள் செஞ்சாங்க, யார் யாரெல்லாம் கனெக்ட் ஆனாங்க அப்படின்னு ஒரு 5000 வருஷம் 6000 வருஷம் முன்னாடி எப்படி அப்படிங்கிறது அவரே வரலாறு சொல்கிறதுக்கு நம்ம. மூணாம் தந்திரம் முழுக்க முழுக்க அட்டாங்க யோகம். முழுக்க முழுக்க அட்டாங்க வெறும் அட்டாங்க யோகம் தான். பதஞ்சலியோட யோக சூத்திரத்தை விட பதஞ்சலியோட யோக சூத்திரம் இன்க்ளூடட் ஆல்ரெடி இன் திருமந்திரம். ஆனால் அதை கடந்து அப்ளிகேஷன் ஆஃப் அட்டாங்க யோகன்னு இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற திருமந்திரம். அப்ளிகேஷன் ஆஃப் டே டு டே லைஃப்பில் அட்டாங்க வந்து சாதாரணமாக இல்லற வாழ்க்கை முதல் கொண்டு மற்ற பண வரவு செய்யணும்னா பிஸ்னஸ் செய்யணும்னா அப்படிங்கிற மாதிரி இந்த அப்ளிகேஷன் பார்ட்டையும் சேர்த்து கவனிக்கிறாரு திருமந்திரம். நாலாம் தந்திரம் மூணாம் தந்திரம் வந்து அட்டாங்க சொல்லிட்டேன்னா, நாலாம் தந்திரம் சக்தி பேதம். இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கு, இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டிருக்கு, இதில் என்னென்ன சக்திகள் இருக்குது, எப்படி இன்டர் கனெக்டடாக இருக்குது, சயின்ஸ் மாதிரி சயின்ஸ் பேசும், சயின்ஸ் தான் சயின்ஸ் பேசும், எப்படி இந்த என்டையர் பிரபஞ்சம் எனர்ஜி லெவலில் இருக்குது அது எப்படி கனெக்ட் ஆகுது, அதை எப்படி நம்ம வேறு வேறு பேரில் சொல்கிறோம். ஒரு ஒரு பேர் சொல்லுவார், உதாரணம் பைரவினா என்ன, எந்த இது என்ன சக்தி காட்டுது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சொல்றோம். அதே அஞ்சாம் தந்திரம் போகும்போது நிறைய மந்திரங்களோட, ஏன்னா பிரபஞ்ச தொடர்பு கொள்ளும்னா மந்திரங்களும் தொடர்பு கொள்ளும். இப்போ நம்ம ஏற்கனவே பல மந்திரங்கள் தெரியும், ஓங்கார மந்திரம் ஓம் தெரியும், நமச்சிவாய மந்திரம் தெரியும், இப்படி பல மந்திரங்கள் வந்து எப்படி பயன்படும், அதை பயன்படுத்துகிற முறைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு ஒன்று ஒன்றா சொல்லுவோம். அது எப்படி சிஸ்டமேட்டிக்காக எல்லாம் கல்குலேட்டிவாக இருக்கும். ஓகேயா, அடுத்து ஆறாம் தந்திரத்தில் இந்த சாப்டர் வந்தோம், எப்படி ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு, ஆலயம் அமைக்கப்பட்டதன் நோக்கம் என்ன, அது எப்படி இந்த மனித உடலோட
ஆலயமும் சம்பந்தப்பட்டிருக்கு. எதுக்கு சம்பந்தப்பட்டிருக்கு? ஆலயத்தை ஏன் ஸ்தாபிக்கிறாங்க? ஏன் வந்து கீழே அந்த அந்த சக்கரத்தை எழுதி வைக்கிறாங்க? அது எப்படி கனெக்ட் ஆகுது பிரபஞ்சம் அப்படிங்கிற டாபிக் எல்லாம் ஆலயத்தை அமைப்பு முறை எல்லாமே வந்து ஆராய்ந்துட்டு இருக்கோம். ஏழாம் தந்திரம் இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி லெவலுக்கு வந்துட்டு பிறகு எப்படி ஒரு நல்ல குருவை நாடணும், பொய்யான குரு யாரு, சத்குரு யாரு, அசத்குரு யாரு, எப்படி கண்டுபிடிச்சிருக்கணும், நல்ல குரு அடைஞ்சிருந்தது எப்படி, யார் நல்ல குரு முக்கியம், அவர் எப்படி நம்மளுக்கு வழிகாட்டுவார், அதன் மூலமா நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படிங்கிற டாபிக் எல்லாம் ஏழாம் தந்திரத்தில் இருக்கும். எட்டாம் தந்திரம் வரும்பொழுது இப்போ நீங்க கம்யூனிகேட்டிங் வித் காட்னு வந்துடுவீங்க. கம்யூனிகேட்டிங் வித் காட்னு வரும்பொழுது எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க? ஏற்கனவே அட்டாங்க யோகத்தில் எப்படி மந்திரங்கள் எப்படி இதை பயன்படுத்தி இப்போ எப்படி அதை நீங்கள் பிரயோகம் பண்ணுவீங்க, அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்க, அப்போ அதன் மூலமாக எப்படி வந்து இறைவனோட தொடர்புக்கு வந்துடுவீங்க அப்படிங்கிற டாபிக் எல்லாம் எட்டாம் தந்திரத்தில் இருக்கும். ஒன்பதாம் தந்திரம் வரும்போது இதில் நீங்கள் என்ன அடைய போறீங்க, ஃபைனலாக என்ன அடைவீங்க, என்ன அது ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போது உங்களுக்கு உங்களுக்கு என்ன அந்த ஆன்மாவுக்கு என்னென்ன கேள்விகள்லாம் எதுவும், ஏன்னா நீங்கள் அந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு அடுத்த ஜேர்னி போகும்போது அந்த எஸ்ட்ரல் ஜேர்னி போறீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன தெரியும், என்ன தெரிய வரணும், என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற டாபிக் எல்லாம் அல்லது உங்களுக்கு கொடுத்து கன்க்ளூட் இறைவனோட ஒன்று ஆகக்கூடிய வாய்ப்பை இறுதியாக முக்தி நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஜேர்னி. ஸோ சாதாரண வாழ்க்கையில் தொடங்கி அப்படியே ஒரு தந்திரம் தந்திரமாக இன்பிட்டின் மந்திரங்கள், இன்பிட்டின் வந்து அட்டாங்க யோகம், இன்பிட்டின் மந்திரங்கள், இன்பிட்டின் ஆலய வழிபாடு, இன்பிட்டின் வந்து இந்த உலக எப்படி பிரபஞ்சம் இயங்குது, அது சக்தி நிலைன்னா அப்படியே அடுத்து வந்து அதை யார்ட்டு எந்த குரு முறையாக கற்றுக் கொடுப்பாங்க, அதுக்கு அடுத்து வந்து எப்படி கனெக்ட் ஆகணும், கனெக்ட் ஆகும்போது அவத்தைகள் ஒரு டாபிக் வரும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இந்த கான்சியஸ் லெவலில் வந்து எப்படி பிரிச்சு தனித்தனியாக பிரிச்சுடுவார். இப்போ நம்ம வந்து நம்ம கான்சியஸ் லெவல் வந்து இந்த உலகத்தோட மட்டும்தான் தெரியும், இந்த உலகம் தெரியும், அஞ்சு புலன் இருக்குது நம்மள்கிட்ட, அஞ்சு புலன் பார்க்குறோம் கேட்குறோம்னு தெரியும், அடுத்து பேசுகிறோம், அப்புறம் கொஞ்சம் நம்ம சிந்திக்கிறோம், அகங்காரம் இருக்குது நம்மள்கிட்ட, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இருக்குது, இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம தெரியும். ஆனால் இதை கடந்து போகிறது எப்படி, இதையும் கடந்து இன்னொரு ஹை லெவல் கான்சியஸ் போகிறது எப்படி, அந்த டாபிக் பேசுவது, அப்புறம் அந்த ஜேர்னி அந்த ஜேர்னியில் வந்து எப்படி அடுத்த லெவலுக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு என்சைக்ளோபீடியா, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியோட என்சைக்ளோபீடியானா என்னன்னு திரும்ப தருவோம். திருமந்திரத்தை சித்தர்கள் புத்தகத்தில் பல டாபிக் இருந்தாலும் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை ஒரு சிஸ்டமேட்டிக்காக வழி நடத்தி பக்குவப்படுத்தி அது ஒரு அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுத்தது திருமுறை தான், திருமந்திரம் தான். ஸோ அதனால் திருமந்திரத்தை வந்து அதோட எசன்ஸை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் முக்கியமான கான்செப்ட் இப்போ அதிலேருந்து எடுத்த எசன்ஸ் தான் இது, ஆலயத்தோடும் உடம்போட அல்லது நம்மளோட உயிரோட இப்படி சம்மந்தப்படுத்துகிற அப்படிங்கிற எசன்ஸ் தான் திருமந்திரத்துலேயும் தான் இருக்குது. அப்போ அந்த மாதிரி அந்த எசன்ஸை பிடிச்சிட்டோம்னா அப்போ ஒவ்வொரு டாப்பிக்கும் அந்த மாதிரி போகும். உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியணும் இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ்னால் என்ன அப்படின்னு தெரியணும். அந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸில் என்ன நீங்கள் உணரணும் அல்லது உணரணும் அல்லது எப்படி அவர் அதை நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு அப்படின்னா அப்போ காஸ்மிக் கான்சியஸ் நீங்கள் போகலாம். இப்படி ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் திருமந்திரத்தில் ஃபவுண்டேஷன் போட்டு வச்சாச்சு ஒவ்வொரு தந்திரத்தில். ஸோ அதனால் திருமந்திரத்தை வந்து எளிமைப்படுத்தி மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியை நம்ம எடுத்துருக்குறோம். ஏற்கனவே ஒரு பேட்ச் வந்து எனக்கு அந்த 3000 பாட்டு முடிச்சிட்டாங்க, அந்த மொத்தம் 3000 பாட்டு, ஒம்பது தந்திரத்தில் மொத்தம் 3000 பாட்டு, அந்த 3000 பாட்டும் ஒரு பேட்ச் முடிச்சிருக்காங்க. ஒரு பிடிவாதமாக நான் விட்டாலும் அந்த கோவிட் டைமில் விடாமல் நடத்துங்க சார்னு சொல்லி அவங்களுக்காண்டி நடத்தி இப்போ ஒரு பேட்ச் வந்து ஒரு 10 பேர் கொண்ட பேட்சு 3000 பாடல் முடிச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த வாட்டி பாடல் 3000 முடிக்கிறோமோ இல்லையோ அது வந்து தனியாக ஒரு செஷன் அப்படி போகிறோம். 3000 பாடல் முடிக்கணுங்கிற பிடிவாதம் முடிச்சவங்க இருப்பாங்க, ஓகே அது ஓடும். ஆனால் இப்போ நம்ம இந்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோம்னா ஃபோக்கஸ்டாக ஒரு டாபிக், உதாரணமாக அட்டாங்க யோகம் அது ஏன் செய்கிறோம், அட்டாங்க யோகத்தில் என்னெல்லாம் கற்றுக்கணும், எந்தெந்த மந்திரங்கள் கற்றுக்கணும், எந்தெந்த மந்திரங்களை இவோக் பண்ண முடியும் அப்படின்னு அந்தந்த நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படுற மாதிரி உள்ள டாப்பிக்கை எடுத்து அதுக்கு திருமந்திரத்தில் என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி அந்தந்த தந்திரத்தில் அதை எப்படி சொல்லுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம அதை மாற்றுவோம். ஸோ திருமந்திரத்தை த ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் திருமந்திரம் இன் அவர் டே டு டே லைஃப் அப்படின்னு சொல்லலாம் சுருக்கமாக. ஸோ அதனால் இந்த வகுப்பு நிச்சயமாக வாழ்க்கைக்கும் பயன்படும், இந்த உலக வாழ்க்கைக்கும் பயன்படும், நிச்சயமாக குறிப்பாக ஆன்மீக பயணத்திற்கு நிறைய உதவும். ஆன்மீக பயணத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு இவ்வளவு தூரம் சித்தர்கள் யோசிச்சாங்களா அப்படின்னு புரியும்.
ஸோ அந்த ஜேர்னியில் கலந்து கொள்றதுக்கு, அந்த பயணத்தில் அந்த ஆன்மீக பயணத்தில் கலந்து கொள்றதுக்கு திருமந்திரத்தை நம்ம பயன்படுத்தி இணைந்து இணைந்து பயணம் செய்யணும். எப்படி இருக்கு அப்படின்னு கண்டுக்கணும்னா நிச்சயமாக நீங்கள் கிளாஸ் வரணும். அது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இங்கே ஃபிசிக்கலாக வந்து சேர்ந்தீங்கன்னா இங்கே 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஃபிசிக்கல் வரும், அதுவே ரிலே ஆகிரும் ஆன்லைன். ஸோ யார் ஆன்லைனில் கற்றுக்க விரும்புகிறானோ அவங்களுக்கும் கிளாஸ் கேட்கலாம். இங்கே வந்து அந்த அடிஷ்னல் பெனிஃபிட்னா நீங்கள் டே டு டே ஐ மீன் நேருக்கு நேர் நீங்கள் என்னோடய இன்ட்ரெக்ஷன் பார்ப்பீங்க, அல்லது ஏதாவது கேள்வி கேட்டு கேட்பீங்க, அப்போ அதுக்கு உடனடியாக பதில் கிடைக்கும். இது ஆன்லைன்னா அவங்களும் கேட்கலாம், பட்டு இந்த இந்த இன்ட்ரெக்ஷன் எப்பயுமே இந்த ஒரு நேருக்கு நேர் இருக்கிற அந்த இன்ட்ரெக்ஷனை வந்து ஆன்லைன் கிடைக்காது. அதனால் ரெண்டுமே கொடுக்குறோம், நேரடியாக வந்து கற்றுக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு வகுப்பு நடக்கும், அதே ஆன்லைனும் ரெடி ஆகிற மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம். அதுக்கான டெக்னாலஜியெல்லாம் நம்ம அர்த்தையான டீம் வந்து ரொம்ப திறமையாக செய்கிறாங்க. ஸோ அதனால் செவ்வாய்க்கிழமை அடுத்த வாரம் 11ஆம் தேதி முதல் வகுப்பு ஆரம்பிக்கிறது. உங்களில் யார் யாரெல்லாம் அது கலந்துக்கணும், திருமந்திரத்தோட திருமூலரோட பயணிக்கிறது தயாராக இருக்கிறவங்க வருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் கிடைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா எடுத்துருக்க சரியாக ஒரு சப்ஜெக்ட் அடுத்து ரெண்டவர் மூணவர் பேசக்கூடிய ஒரு சாத்தியமான